ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண். கே சிவனுக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தான். ஸோ என்னடா சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பல மேடைகளில் வந்து பல ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சில மேடைகளில் பேசின விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் பயங்கரமாக பேசியிருப்பார். ஸோ அவர் பேசின விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அவர் அரை மணி நேரம் பேசின விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 மணி நேரத்துக்கு மேலே ஒட்டுமொத்த மீடியாவையும் பேச வச்சுருக்கு. ரஜினிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சந்திரமுகி இசை வெளியீட்டு விழா. ஸோ 2003 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினிக்கு பாபா திரைப்படம் படுதோல்வியை கொடுத்துச்சு. ஸோ 2 வருஷங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, படங்களே இல்லாமல் இருந்தும் அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து யார் அப்படிங்கிற மாதிரியான போட்டியெல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சாமா. ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சந்திரமுகி இசை வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாராமா, நான் ஒன்றும் யானை இல்லை, விழுந்தது எழுந்திருக்காமல் இருக்க, நான் வந்து குதிரை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஸோ அவர் பேச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகபோகமான வரவேற்பு. ஸோ அதற்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி திரைப்படம் இதுவரை தமிழ் சினிமாவே ஒரு காண முடியாத ஒரு அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அவருக்கும் அமைஞ்சது, தமிழ் சினிமாவுக்கும் அமைஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காலா படத்தோட இசை வெளியீட்டு விழா. ஸோ இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் ரஜின் நடித்த படம் தான் காலா. ஸோ இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாம்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், நான் என்ன குதிரைன்னு சொன்னேன், இந்த குதிரை என்ன ஓடிட்டே இருக்குது, 40 வயசுலேயும் நின்றுடும், 60 வயசில் நின்றுடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் நான் இன்னும் ஓடிட்டே தான் இருக்கிறேன், அதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பொறாமையாக தான் இருக்கும், வயிறு எரிய தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக கிண்டலாக பேசியிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்திய விருது வழங்கும் விழா. ஸோ இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார். அதாவது ஒருத்தர் வந்து ரஜினிகிட்ட, இந்த வயசில் நீங்கள் எப்படி நடனம் ஆடுறீங்க, ஸோ நடிக்கிறீங்க, யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ஸோ அதுக்கு ரஜினி வந்து ரொம்பவும் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான் காரணம், ஸோ நடித்தா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதனால் இந்த விஷயத்த சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ பிடிச்ச விஷயத்த விரும்பி செய்கிறவங்க எதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பல மேடைகளில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது என்னடா அது இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படத்த ஆடியோ லான்ச்லேயும் பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்கள்லாம் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அண்டர் தன் திஸ் விஜய் அருண் கேஷ். நன்றி மக்களே.